ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கைத்ரிஸ் கிச்சன் கார்னர். நீங்கள் நம்ம சேனலில் நான் வந்து ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி காம்போ தான் வந்து காமிக்க போகிறேன். வீட்டுக்கு யாரா ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போவில் நீங்கள் லஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ஓன் ஸ்டைலில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தால் தான் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் வந்து நிறைய ஆயில் சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் வந்து வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தான் வந்து போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சாப் பண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ ஆயில் அண்ட் கீ தேவைப்படாது. டேஸ்ட் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆயில் அண்ட் கீயை வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளியும் வந்து நான் பேஸ்ட்டாக தான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம வெங்காயத்தோட பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் தண்ணி நிறைய இருக்கும், அதனால அந்த தண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் போயிட்டு நமக்கு கொஞ்சம் குக் ஆகி எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதால நமக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் தக்காளியோடு சேராமல். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு. உங்களுக்கு காரம் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நான் போட்டிருக்கிறத விட டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கலாம். இப்போது மசாலா எல்லா இடமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், அந்த மசாலோட பச்சை வாசனையும் போயிருக்கும். ஒரு முறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பாலோட 7 தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் பால் இருந்தாலும் பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கேஷ்நட் பேஸ்ட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டக்குன்னு நீங்கள் வீட்டில் யாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டா அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி தான் ரெசிபி பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சமாக பாலோடைய 7 சேர்த்துக்கிட்டாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து இதில் தண்ணி சேர்க்கலை, ஏன்னா நான் வந்து நல்லா திக்கான மசாலாவை தான் பண்ண போகிறதுனால. இப்போ பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக எண்ணெய் நெய் அது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகி பன்னீரோட மசாலாலாம் நல்லா ப்ளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக கொரியாண்டர் நம்ம சேர்த்துட்டு சர்வ் பண்ணால் நம்மளோட சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் இப்போது ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். ஜீரா ரைஸ்க்கு முதல்ல பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஒரு 50% குக் பண்ணி எடுத்தாலே போதும். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது, அதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தான் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஆயில் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா சீரகம் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து கருகக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு அது பொரியிற மாதிரி வரும்போதே நம்ம பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் குழஞ்சி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் புலாவுக்கெல்லாம் எப்படி பண்ணி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் நார்மல் ரைஸ் மாதிரி வந்து அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும், உங்களுக்கு பார்க்கவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஜீரா ரைஸ் அண்ட் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, முடிஞ்சால் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.